கிருஷ்ணதேவராயரின் அரச சபையில் சுந்தரர் என்ற அமைச்சர் இருந்தார். அவர் தெனாலியை பழிவாங்க நேரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார். ராஜகுருவுக்கும் தெனாலி மீது பொறாமை இருந்தது. சுந்தரர் அதை பயன்படுத்திக் கொண்டு ராஜகுருவிடம் தெனாலியை பற்றி அவதூறாக பேசுவதை வழக்கமாக்கிக் கொண்டார். தன் பேச்சையெல்லாம் ராஜகுரு செவிமடுத்து கேட்கிறார் என்று தெரிந்து கொண்டதும் மன்னரை பற்றியும் அவதூறாக அவரிடம் பேச ஆரம்பித்தார். ராஜகுருவே, அந்த தென்னாலிராமர் ஒரு பெரிய மோசக்காரர். அவரின் பேச்சை நம்பும் நம் மன்னர் சரியான முட்டாளாக இருப்பார் போல இருக்கிறது. தென்னாலிராமன் சில விஷயங்களில் புத்திசாலியாக நடந்து கொள்கிறார். அதனால் மன்னருக்கு அவரை பிடித்திருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் சுந்தரரே? நீங்கள் இந்த ராஜ்யத்திற்கே குரு. உங்களை கூட தென்னாலி மதிப்பதில்லையே. அதை நானும் கவனித்தேன். கவனித்தால் மட்டும் போதாது, தெனாலியை பற்றி அரசரிடம் கூறி தெனாலியின் மதிப்பை குறைக்க வேண்டும். அது நீங்கள் வேண்டுமானால் கூறுங்கள். நான் என் பதவிக்கு அது அழகல்லவே. சரி, நான் அவ்வப்போது மன்னரிடம் தெனாலிராமனை பற்றி அவதூறாக பேசி மனதை மாற்றுகிறேன். நீங்கள் அதை மறுத்து பேசாமல் இருந்தால் அதுவே போதும். அப்படியே செய்கிறேன். சுந்தரர் மன்னரை தோட்டத்தில் தனிமையில் சந்தித்து தெனாலிராமரை பற்றி அவதூறாக பேசுகிறார். மந்திரியாரே, எந்த குற்றத்தை யார் மேல் சுமத்தினாலும் அவர் இருக்கும்போது அரசபையில் சொல்லுங்கள். உண்மையா என்று விசாரிக்கிறேன். இப்போது நீங்கள் போகலாம். மந்திரியார் தலையை குனிந்து கொண்டு போக மன்னர் யோசனையில் ஆழ்கிறார். இந்த அமைச்சர் சுந்தரர் தொடர்ந்து பல நாட்களாக தென்னாலிராமர் மேல் புகார் கூறுகிறாரே, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? எதற்கும் நாளை சபையில் விசாரிப்போம். தென்னாலி, உங்கள் நடவடிக்கை பற்றி பல புகார்கள் வந்துள்ளன. நீங்கள் என்னை பற்றி அவதூறாக பேசுவதாக செய்திகள் வருகின்றன. இது உண்மையா? மன்னா, இது பற்றி நான் இப்போது எதுவும் கூற முடியாது. சில நாட்கள் அவகாசம் வேண்டும். அப்படியானால் பதில் கூறும் வரை நீங்கள் அரச சபைக்கு வர வேண்டாம். அப்படியே ஆகட்டும் மன்னா. தெனாலி செல்வதை பார்த்த ராஜகுருவும் சுந்தரரும் ஒருவருக்கொருவரை பார்த்து புன்னகை புரிந்து கொண்டனர். அன்று இரவு தெனாலிராமர் மன்னரை கூட்டிக் கொண்டு ராஜகுருவின் மாளிகைக்கு சென்றார். அங்கு ஜன்னல் ஓரம் நின்று உள்ளே சுந்தரர் ராஜகுருவிடம் பேசும் உரையாடலை கேட்க வைத்தார். ராஜகுருவே, நம் மன்னர் ஒரு அப்பாவியாக இருக்கிறார். நான் தெனாலிராமனை பற்றி சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பிவிட்டார். இன்னும் பாருங்கள், சில நாட்களில் அந்த தென்னாலியை நாட்டை விட்டு விரட்ட ஏற்பாடு செய்கிறேன். சுந்தரர் சொல்வதற்கு பதில் கூறாவிட்டாலும் ராஜகுரு அதை ஆமோதிப்பவர் போல் மௌனமாக இருந்தார். இதை பார்த்த மன்னர் சுந்தரரின் திட்டத்தை அறிந்தார். மன்னா, இப்போது உங்கள் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டதா? ஆம். ஆனால் ராஜகுரு மிகவும் நல்லவர். அவரையும் அல்லவா இந்த சுந்தரர் கெடுக்கிறார். ஆகையால் நல்லவரான ராஜகுருவை சுந்தரரின் நட்பில் இருந்து எப்படியாவது பிரிக்க வேண்டுமே. கண்டிப்பாக மன்னா, அதை நான் செய்து முடிக்கிறேன். கவலைப்படாதீர்கள், அதற்கு சிறிது அவகாசம் தந்தால் போதும். ஒரு நாள் தெனாலிராமன் தன் வீட்டில் விருந்து ஒன்றினை ஏற்பாடு செய்தார். அதில் ராஜகுருவையும் சுந்தரரையும் அழைத்தார். விருந்தில் ராஜகுரு சற்று தள்ளி உட்கார்ந்திருக்க சுந்தரரின் பக்கத்தில் தெனாலி போய் அமர்ந்தார். சுந்தரரின் காதில் ஏதோ ரகசியம் பேசுவது போல் பாவனை செய்தார். இதை பார்த்த ராஜகுருவிற்கு சந்தேகம் வந்தது. இந்த தெனாலி சுந்தரரிடம் என்ன பேசுகிறார்? ஒருவேளை நம்மை பற்றி இருக்குமோ? சுந்தரரே,
நான் சொன்ன ரகசியத்தை யாரிடம் சொல்லிவிடாதீர்கள். தென்னாலி உன்னிடம் என்ன ரகசியம் சொன்னார்? எதுவும் சொல்லவில்லை, ஏதோ முணுமுணுத்தார், அவ்வளவுதான். ராஜகுருவிற்கு சுந்தரர் மீது இப்பொழுது சந்தேகம் தோன்றியது. இவர் மன்னரை பற்றியும் தெனாலியை பற்றியும் நம்மிடமே அவதூறாக கூறியவர்தானே. இன்று தெனாலி ஏதோ ரகசியம் கூறியவுடன் நம்மிடமே அதை மறைக்கிறார். இனிமேல் இப்படிப்பட்டவரிடம் பழகவே கூடாது என்று எழுந்து போனவர் சுந்தரரின் நட்பை முறித்து விடுகிறார். வாருங்கள் தெனாலி, ஏதோ செய்து ராஜகுருவையும் சுந்தரரையும் சந்திக்காமல் செய்து விட்டீர்களே, மிக்க நன்றி. எதுவும் பெரியதாக செய்யவில்லை மன்னா. அவதூறாக பேசும் சுந்தரிடம் ராஜகுருவின் எதிரே ரகசியம் பேசுவது போல நடித்தேன். முள்ளையும் உள்ளால் எடுப்பதைப் போல அது வேலை செய்தது. ராஜகுரு சுந்தரரையே சந்தேகப்பட்டு நட்பை முறித்தார், அவ்வளவுதான். இந்த குழந்தைங்களா, தவறான ஆள்கிட்ட நம்ம நட்பு வச்சுக்கிட்டா அது நமக்குதான் ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அழைத்துக் கொண்டு வந்தார் தெனாலிராமன். மன்னா, இங்கு தங்கி பிறகு நாம் சொர்க்கத்தை பார்க்க போகலாம். அதுவும் நல்ல யோசனைதான். வீரர்களே, இங்கு கூடாரம் அமைத்து தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள்.